Hello friends, welcome back to my channel Priya's Kitchen and Fashion. போன வீடியோல கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏன் இவ்ளோ ஒல்லி ஆயிட்டீங்க, ரொம்ப தின்னா இருக்கீங்க, weight loss பண்ணிட்டீங்களா, ரொம்ப டல்லா இருக்கீங்க, இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்துச்சு. சோ ஒரு சில வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கறனால தான் நான் வந்து weight loss ஆயிருக்கு, நான் weight loss பண்ணணும்லாம் எதுவும் பண்ணல. சோ weight loss ஆனதனால தான் டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணேன். சீக்கிரமா சரியாயிருங்க, அதுக்கான மெடிசின்ஸ் வந்து எடுத்துட்டு தான் இருக்கு. நீங்க எல்லாரும் இப்படி அக்கறையா கேக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. சோ இவ்ளோ பேர் நம்ம மேல அக்கறையா இருக்காங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ இதே லவ் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பா கொடுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்றேன். கொஞ்சம் இந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கறனால தான் நான் வந்து வீடியோ வந்து டிலே ஆகுது. சோ யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்றேன். சோ இன்னைக்கான வீடியோ பாத்தீங்கன்னா, ஹோம் மேக்கர் வீட்ல இருக்கும்போது எப்படி ரொம்ப பிரசன்டபிளா இருக்கலாம், எந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் போடலாம் அண்ட் எவ்ரிடே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்னர் வேர்ஸ், இதை பத்தி டீடைலா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஹோம் மேக்கர் க்ரூமிங் டிப்ஸ், ஹோம் மேக்கர் ஸ்டைலிங் டிப்ஸ், இந்த மாதிரி வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். அதோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவாக ஹோம் மேக்கர் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை அழகாக வச்சுக்குவோம், ஹஸ்பண்டை பார்த்துக்குவோம், குழந்தைங்களை பார்த்துக்குவோம். பட் சம்டைம்ஸ் நம்மளை வந்து பார்த்துக்கவே மாட்டோம். நமக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டான ட்ரெஸ்ஸஸ் போடுறோமா அப்படின்னு கேட்டால் ஒரு சில சமயம் வந்து போடுறது கிடையாது. என்ன இருக்கோ நம்ம அதை போட்டுட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி இல்லாமல் நமக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்க மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் வந்து போடுங்க. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எவ்ரிடே ட்ரெஸ் ஹால் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஹோம் மேக்கர் நீங்கள் வந்து காலையிலேருந்து என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் வந்து வேர் பண்ணலாம், இன்னவர் என்ன போடலாம், பேண்டீஸ் என்ன போடலாம், இந்த மாதிரிலாம் வந்து டீட்டெயிலாக பண்ணிக்க பார்க்க போகிறோம். நான் எப்போ எந்த ட்ரெஸ்ஸிங் டிப்ஸ் சொன்னாலுமே ஒரு டிப் வந்து ஆட் பண்ணுவேன், யூஸ் ப்ராப்பர் இன்னவேர் அப்படின்னு சொல்லுவேன். வெளியில் போகிறதுக்கு மட்டும் இல்லை, வீட்லையும் பார்த்தீங்கன்னா அது அப்ளிகபிள் தான். நம்ம வீட்டில் வந்து நல்லா கம்ஃபர்டபுளான பிரேசியர்ஸ், இன்னர்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப கம்ஃபர்ட்டான பிரேசியர்ஸாக பயன்படுத்துங்க. இந்த பேடட் ப்ராஸ், வயர்டு ப்ராஸ் இதெல்லாம் வந்து டெய்லி வீட்டில் போடாதீங்க. எங்காவது அக்கேஷனலாக போகிறீங்க, கொஞ்சம் நேரம் 3 hours 4 hours போகிறீங்கன்னா அந்த மாதிரி பயன்படுத்துங்க. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இந்த பேடட் ப்ராஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட சைஸ் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து ப்ரா சைஸ் கால்குலேட்டர் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து உங்கள் பஸ் சைஸ், அதுக்கப்புறம் உங்கள் பேண்ட் சைஸ் நீங்கள் மெஷர் பண்ணி அதில் போட்டுட்டு கெட் மை சைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் சைஸ் வந்து வந்துடும். அந்த சைஸ் இப்போ 36B இல்லைன்னா 36A அப்படின்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே பிரேசியஸ் வாங்க. எப்போவுமே கரெக்ட் சைஸில் ரொம்ப ஃபிட்டாக போடுங்க. அது வீட்டில் போட்டாலும் சரி, வெளியில் போடுற மாதிரி இருந்தாலும் சரி, நம்மளோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி பிரேசியஸ் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டான இன்னர்வேர் போட்டுக்கோங்க. மேலே கிளாத் எதுவும் போடாதீங்க, மேலே ட்ரெஸ் போடாமல் இன்னர்வேர் மட்டும் போட்டு உங்கள் பஸ் சைஸ், உங்கள் பேண்ட் சைஸ் இதை வந்து மெஷர் பண்ணி எழுதி வச்சுட்டு ஸோ ஈஸியாக வந்து உங்கள் பிரேசர் வந்து சைஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் ஆன்லைனில் வாங்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரா சைஸ் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி உங்கள் சைஸை வந்து கண்டுபிடிச்சிக்கோங்க. எவ்ரிடே ட்ரெஸ் ஹாலில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது பிரேசியர்ஸ். நம்ம கரெக்டான சைஸ் வந்து மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எப்போவுமே பிரேசர் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த பிரேசர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான ஒரு மெட்டீரியல். நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி சாஃப்டான மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுவேன். நம்ம டெய்லி போடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த பிரிண்ட் பிரேசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த கட்டு, எந்த டாட்ஸும் இல்லாமல் ரொம்ப ப்ளெயினாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா குர்த்திக்கெல்லாம் போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சுடிதாருக்கெலாம் போடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சாரீ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். எந்த கட்டு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டிவைட் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த மாதிரி போடும்போது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த பிரேசரில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராப் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டான ஸ்ட்ராப் போடுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி ஸ்ட்ராப் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து எங்கள் ஃபீடிங் பிரேசராக கூட யூஸ் பண்ணலாம். இதை வந்து ஸ்ட்ராப் ரிமூவ் பண்ணிட்டு இப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எங்கள் டெய்லி ஒர்க்கை பயன்படுத்தலாம். ஸ்ட்ராப் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராப் வந்து ரொம்ப அழுந்தாமல் நமக்கு இருக்கும். ஸ்ட்ராப்பு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஹூக் இருக்குது. நம்ம இதை வந்து இதையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். 3 ஹூக் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நமக்கு வந்து குனிஞ்சு வேலை செய்யும் போதெல்லாம் வந்து கலண்டு வராமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இடம் வந்து நல்லா பெருசாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பெருசாக இருக்க மாதிரி போடுங்க. ரொம்ப குட்டியாக போட்டிங்கன்னா அப்படின்னா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இந்த பிரேசர் வந்து டெய்லி வரைக்கும் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. அடுத்த பிரேசர் பார்த்தீங்கன்னா இந்த க்ரே கலர் பிரேசர் தாங்க. இதில் வந்து உங்களுக்கு இங்கே சென்டரில் இப்படி கட் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் பைஜாமாஸ் போடுறீங்க, டிஷர்ட்ஸ் போடுறீங்க, வீட்டில் அந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா இந்த பிரேசர் வந்து பயன்படுத்தி பாருங்கள். ஸோ இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதாவது டிஷர்ட்ஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மாதிரி கர்வ் மாதிரி வரதுக்கு இங்கே சைடில் ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான ஒரு மெட்டீரியல். நம்ம டெய்லி போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து உங்களுக்கு ரிமூவபிள் கிடையாது. இங்கே stitch போட்டுருக்காங்க. So இந்த பிரேஸ்ல பாத்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு medium strap தான். அது ரொம்ப திக்காவும் இல்ல ரொம்ப தின்னாவும் இல்ல. இது உங்களுக்கு adjustable. உங்களுக்கு சைஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க adjust பண்ணிக்கலாம். ஒருவேளை shoulder ரொம்ப சின்னதா இருக்க மாதிரி இருக்கும். So அவங்கள நீங்க adjust பண்ணிக்கலாம். Adjustable strap பின்னாடி கொடுத்திருக்காங்க. And இந்த பிரேஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு hook இருக்கு. So இந்த மாதிரி மூணு hook இருக்க மாதிரி நீங்க choose பண்ணீங்க அப்படினா போட ரொம்ப comfortable-ஆ இருக்கும். இது நீங்க kurti chudidar இருக்குமே இந்த பிரேஸ்ல பயன்படுத்தலாம். But t-shirts ரொம்ப perfect-ஆ இருக்கும். நான் இந்த மாதிரி பிரேஸ்ல t-shirts பயன்படுத்துவேன். So இந்த மாதிரி எவ்ரிடேக்கு சாஃப்டான மெட்டீரியலா चूஸ் பண்ணுங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும்ங்க. நீங்க காட்டனும் பயன்படுத்தலாம். So இந்த எவ்ரிடே bras மட்டும் இல்லாம padded bras அதுக்கு அப்புறம் minimizer bras இந்த மாதிரி நிறைய நான் போட்டுருக்கேன். அதோட லிங்க்குமே பாத்தீங்கன்னா description-ல கொடுக்கிறேன். So அந்த மாதிரி உங்களுக்கு வெரைட்டியான braces வேணும் அப்படினா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த bracesலாம் பாத்தீங்கன்னா நான் shayaway.com-ல தான் வாங்குனேன். எனக்கு ரொம்ப comfortable-ஆ இருக்குங்க. ஆன்லைன்ல ஆர்டர் கொடுத்துறோம். நிறைய ஆஃபர்ஸ் போடுவாங்க. இப்போ buy 2 get 3 ஆஃபர் வரும். இல்ல buy 3 for 999 வரும். ஒரு பிரேசர் பாத்தீங்கன்னா 199 ஸ்டார்ட் ஆகுது. ஸ்போர்ட்ஸ் bra, எவ்ரிடே bras இந்த மாதிரி நிறைய varieties எங்க கிட்ட இருக்கு. சோ அங்க லிங்க் description-ல அட்டாச் பண்றேன். கண்டிப்பா நீங்க செக் பண்ணி பாருங்க. and இந்த product details எல்லாமே பாத்தீங்கன்னா description-ல அட்டாச் பண்றேன். நிறைய ஆஃபர்ஸ் போடும்போது பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ பல்கா வாங்கி வைக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். and ஷையவேலையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு அவேலபிளா இருக்கும். இப்போ நீங்க ஃபீட் பண்றீங்க அப்படினா நர்சிங் bras கூட தனியா இருக்கு. ஷேப் வேர் இருக்கு, டம்மி டக்கர்ஸ் இருக்கு, panties பாத்தீங்கன்னா விதவிதமா இருக்கு. பிரேஸ்லயும் பாத்தீங்கன்னா strapless இருக்கு. இந்த மாதிரி நிறைய வெரைட்டி நீங்க பார்க்கலாம். சோ அந்த வெப்சைட் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏத்த மாதிரி பிரேஸ்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இது நீங்க ஸ்போர்ட்ஸ் bra-வா யூஸ் பண்ணலாம். இல்ல டெய்லி wear கூட பயன்படுத்தலாங்க. இப்போ நீங்க எக்சர்சைஸ் பண்றீங்க, ஜிம்முக்கு போறீங்க அப்படினா இந்த மாதிரி பிரேஸ்லெட் பயன்படுத்தி பாருங்க. உள்ள பிரேஸ்லெட் போடணும் அவசியம் இல்ல. இது மட்டும் போட்டாவே போதும். ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். கீழ பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலாஸ்டிக் இருக்கும். and சைடுல இந்த ஒரு சின்ன ஒரு கட் மாதிரி கொடுத்திருக்காங்க. ஒரு ஷேப்பியா இருக்கறதுக்காக கொடுத்திருக்காங்க. இது நல்லா broad-ஆ இருக்கும். and பின்னாடி உங்களுக்கு இந்த V shape-ல வரும். in case உங்களுக்கு இது நீங்க மேல இது மட்டுமே நீங்க போறீங்க அப்படினா உள்ள பிரேஸ்லெட் போட்டுக்கோங்க. சோ அப்படி போட்டு நீங்க ஜிம்முக்கு போலாம், யோகா exercise பண்ணலாம். இல்ல நீங்க இத மட்டும் போட்டுட்டு மேல டி-ஷர்ட் போடுறீங்க அப்படினா அது ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா தான் இருக்கும். கீழ உங்களுக்கு எலாஸ்டிக் தான் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க அப்படியே எப்படி நீங்க டி-ஷர்ட் போடுவீங்களோ அந்த மாதிரி இந்த பிரேஸ்லெட் போட்டுக்கணும். இது ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். ஷையவேக்குள்ள போய் எப்படி பர்சேஸ் பண்ணனும்னு பாத்தீங்கன்னா கீழ வெப்சைட் லிங்க் கொடுக்கிறேன். சோ அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆகும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஷாப் பண்ணலாம். அதாவது கேட்டகரி வைஸ் நம்ம சூஸ் பண்ணலாங்க. இப்போ bra வேணா bra, panties அந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணலாம். bra-ல பாத்தீங்கன்னா நிறைய varieties இருக்கு. எவ்ரிடே bra, padded, wired, nursing bra இந்த மாதிரி இருக்கு. நம்ம சைஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கணும். சைஸ் நீங்க சூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கீழேயே bra size calculator, panty size calculator ரெண்டு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு bra நீங்க பர்சேஸ் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள நீங்க போய் சைஸ் மெஷர் பண்ணீங்க. மெஷர் பண்ணிட்டு நீங்க அதல கொடுத்தீங்க அப்படினா உங்களோட சைஸ் ஈஸியா கண்டுபிடிச்சிரலாம். அதே மாதிரி தாங்க panties-உம் நம்ம waist line மெஷர் பண்ணிட்டு நம்மளோட சைஸ் அதல கொடுத்தோம் அப்படினா panty-யோட சைஸ் கண்டுபிடிச்சிரலாம். L, M, XL அந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியா வந்துரும். இதே மாதிரி தான் உங்களுக்கு ஷையவேல வேற என்ன கேட்டகரி வேணுமோ நீங்க चूஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நைட் wear வேணும் அப்படினா நைட் wear-ஐ கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். அதாவது டி-ஷர்ட்ஸ் தனியா இருக்க மாதிரி இருக்கும், பைஜாமா தனியா இருக்கும், இல்லனா செட்டா இருக்கும். சோ இந்த மாதிரி நிறைய அவேலபிளா இருக்கும். உங்களுக்கு ஸ்லீவ்லெஸ் வேணா ஸ்லீவ்லெஸ் எடுத்துக்கலாம், ஷார்ட்ஸ் அதுக்கு அப்புறம் 3/4 full pant இந்த மாதிரி நிறைய வெரைட்டி வச்சிருக்காங்க. சோ உங்க சைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்க பார்த்து அது நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம். சோ நீங்க வாங்கக்கூடிய braziers, panties அதுக்கு அப்புறம் night wears எல்லாக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரேசஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ panties-க்கு வருவோம். panties-உமே பாத்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா போறதாங்க நல்லது. நீங்க ரொம்ப வலுவான மெட்டீரியல்ல போட்டீங்க அப்படினா அந்த டே ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரொம்ப இச்சியா இருக்கும். இந்த இடம்லாம் உங்களுக்கு ரேஷஸ் வந்த மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி மெட்டீரியல்ல போடுங்க. இது ரொம்ப சாஃப்ட்டா ஒரு பனியன் கிளாத்ல இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கு. நீங்க காட்டன் பயன்படுத்தினா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்ங்க. இது உங்களுக்கு ஒரு டே ஃபுல்லா போறதுக்கு ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நீங்க இன்னர் wear-லாம் போடும்போது பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா போட்டுட்டு நைட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுங்க. சோ ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ரீயா இருங்க. அதுதான் நல்லா இருக்கும். and நீங்க panty choose பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்க waist line நீங்க measure பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க panties வாங்குங்க. ரொம்ப பெருசாவும் போடாதீங்க, ரொம்ப சின்னதாவும் போடாதீங்க. உங்க சைஸ்க்கு ஏத்த மாதிரி போடுங்க. இதுதான் உங்க waist line. சோ இந்த waist line measure பண்ணி நீங்க panties purchase பண்ணிக்கோங்க. panties பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாஃப்ட்டான மெட்டீரியலா choose பண்ணி போடுங்க. அதுதான் டெய்லி wear-க்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சோ உங்களுக்கு இந்த Dresses பிடிச்சிருக்கு, இந்த இன்னர் வேர்ஸ் பிடிச்சிருக்கு அப்படினா நீங்க ஆர்டர் பண்ணனும்னு நினைச்சீங்க அப்படினா யூஸ் கூப்பன் கோட் பாத்தீங்கன்னா PRIYA100 அப்படிங்கற வந்து இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா 100 rupees off கிடைக்கும் and 1000 rupees க்கு மேல வாங்குனீங்கனா இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு அப்ளிகபிளா இருக்கும் சோ இந்த ஆஃபர் வந்து மிஸ் பண்ணிராதீங்க நிறைய ஆஃபர்ஸ் அங்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க சோ ஆன்லைன்ல வாங்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் நம்ம சைஸ் வந்து பிரச்சனையா இருக்குன்னா கூட நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் 15 days ரிட்டர்ன் இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி கூட இருக்கு சோ இதெல்லாம் வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான உங்களுக்கு கம்ஃபர்ட்டபிளான பிரேசஸ் வந்து பயன்படுத்துங்க சோ அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நான் ஏற்கனவே சொல்லிருக்கேங்க நம்ம ஹோம் மேக்கர் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நைட்டி வந்து wear பண்ணுவாங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் நைட்டி தான் வந்து கான்ஸ்டன்ட்டா போடுவாங்க சோ அத வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கோங்க நைட்டி போட போட பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாடியில எந்த चेंजेस வந்தாலும் தெரியவே தெரியாது சோ நைட்டி அடிஷனல்ல இருந்து வெளிய வந்து இந்த மாதிரி dresses வந்து ட்ரை பண்ணி பாருங்க சோ அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நமக்கு ஒரு self confidence கொடுத்த மாதிரி இருக்கும் சோ முடிஞ்ச அளவுக்கு நைட்டியை விட்டுட்டு kurti plazo night dresses pajamas இந்த மாதிரி வந்து வீட்ல போடுங்க உங்க வீட்ல வந்து joint family நான் இந்த மாதிரிலாம் போட மாட்டேன் அப்படினு ஃபீல் பண்ணீங்கனா சுடிதார் wear பண்ணுங்க saree wear பண்ணுங்க அந்த மாதிரி போடுங்க நைட்டி வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடுங்க நமக்கு ஏதாவது உடம்பு முடியலனா அப்ப நைட்டி போட்டுக்கலாம் வேற வழி இல்லாம நம்ம நைட்டி போட்டுக்குவோம் பட் நம்ம வந்து காலைல குளிச்சிட்டு உடனே நைட்டி தான் போடுறோம் நைட் வரைக்கும் நைட்டி தான் போட்டுட்டு இருந்தோம் அப்படினா அது வந்து அவ்ளோ நல்லா இருக்காது பாக்க பாத்தீங்கன்னா அவ்ளோ presentable-ஆ ஒரு மாதிரி அழகா தெரியாது முடிஞ்ச அளவுக்கு நைட்டியை வந்து நைட்ல போடுங்க மத்தபடி டே டைம்ல பாத்தீங்கன்னா நமக்கு கம்ஃபர்ட்டா இருக்க கூடிய dresses வந்து wear பண்ணுங்க நான் வந்து டே டைம்ல பாத்தீங்கன்னா kurti plazo அந்த மாதிரி प्रेफर பண்ணுவேன் இல்லனா ஸ்கர்ட்ஸ் போடுவேன் பைஜாமாஸ் டி-ஷர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் wear பண்ணுவேன் நான் போடக்கூடிய அந்த டெய்லி wear dresses தான் இப்ப பார்க்க போறோம் இன்னவர்ஸ் முடிஞ்சிருச்சு அடுத்து பாத்தீங்கன்னா பைஜாமா டி-ஷர்ட்ஸ் வந்து பாப்போம் சோ டெய்லி wear பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டி-ஷர்ட்ஸ் போடிங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் உங்க ஃபேமிலில வந்து நீங்க ஒத்துக்கல உங்க ஃபேமிலில வந்து போட கூடாதுன்னு சொல்லிட்டாங்கனா நீங்க வந்து saree kurti சல்வார் அந்த மாதிரி போடிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ங்க and இந்த டி-ஷர்ட் பாத்தீங்கன்னா காட்டன் பியூர் காட்டன் இது வந்து உங்களுக்கு செட்டா வரும் T-shirt and with the pajama pant வந்து உங்களுக்கு செட்டா வரும் இல்லனா நீங்க வந்து மேட்ச் பண்ணிக்கலாம் அதாவது pant வந்து தனியா உங்களுக்கு கிடைக்கும் T-shirts தனியா கிடைக்கும் அந்த மாதிரி வந்து அவேலபிளா இருக்கு ஷயவேல சோ இது வந்து பியூர் காட்டனுங்க and pant பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலாஸ்டிக் வரும் உங்களுக்கு இன் கேஸ் எலாஸ்டிக் வந்து போயிடுச்சு இல்ல வந்து உங்களுக்கு ஹிப் வந்து ரொம்ப லூசா இருக்கு அப்படினா இந்த knot வந்து நீங்க போட்டுக்கலாம் சோ அது போட்டு கட்டிட்டீங்கனா உங்களுக்கு வந்து கீழ கழண்டு வராம இருக்கும் இது வந்து உங்களுக்கு சாஃப்ட்டான காட்டன் மெட்டீரியல் தாங்க சாஃப்ட் காட்டன் தான் போட வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் டி-ஷர்ட் பாத்தீங்கன்னா நல்லா ஃபிட்டிங்கா நல்லா இருக்கு இது நான் வாங்குற சைஸ் வந்து L சோ இது வந்து எனக்கு கொஞ்சம் லூசா இருக்க மாதிரி இருக்கு அது வந்து உங்க சைஸ் வந்து பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா நீங்க வாங்கிக்கோங்க இன் கேஸ் உங்களுக்கு சைஸ் வந்து கம்ஃபர்ட்டபிளா இல்லனா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அது 15 days ரிட்டர்ன் இருக்கு இந்த பைஜாமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு செட்டா வரும் அப்படி இல்ல நீங்க வந்து டி-ஷர்ட் போடாம மேல வந்து kurti போட்டுட்டு கீழ பைஜாமா pant மட்டும் போடுறீங்க அப்படினா அது கூட அவேலபிளா இருக்குங்க நான் வந்து இந்த மாதிரி தனியாவும் purchase பண்ணிருக்கேன் உங்களுக்கு நிறைய கலர்ஸ்ல அவேலபிளா இருக்கு இது வந்து நம்ம kurti கூட வந்து மேட்ச் பண்ணிக்கலாம் இல்லனா ஷார்ட்டான kurtis இருக்கும் பாத்தீங்களா அது கூட வந்து நீங்க மேட்ச் பண்ணலாம் லாங் kurtis கூட அந்த மாதிரி ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா நைட் வந்து போட்டுக்கலாம் இல்ல டே ஃபுல்லா போட்டாலுமே ரொம்ப நல்லா இருக்கும் சோ இந்த மாதிரி வந்து அவேலபிளா இருக்கு டி-ஷர்ட்ஸ் வேணா அது கூட அவேலபிளா இருக்கு டி-ஷர்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு வரும் ফুল பேண்டா உங்களுக்கு இருக்கு இதே வந்து உங்களுக்கு ফুল பேண்ட் வேண்டாம் உங்களுக்கு வந்து 3/4 வேணும் அப்படினா அது கூட அவேலபிளா இருக்குங்க 3/4 இருக்கு டி-ஷர்ட் பாத்தீங்கன்னா ஸ்லீவ்லெஸ் இருக்கு அதுக்கு அப்புறம் நிறைய வந்து நைட் wearsலாம் வந்து அவேலபிளா இருக்கு அதெல்லாம் நீங்க வந்து ஷயவேல செக் பண்ணி பாருங்க சோ இந்த டி-ஷர்ட் குள்ள பாத்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் wear தான் நான் போட்டுருக்கேன் இது வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் பாருங்க உங்களுக்கு எக்சர்சைஸ் பண்றீங்க யோகா பண்றீங்கனா இந்த இன்னர் wear நீங்க போட்டுட்டு இந்த டி-ஷர்ட் போட்டீங்கனா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் அடுத்த பைஜாமா செட் பாத்தீங்கன்னா இதுதான் இது வந்து உங்களுக்கு ப்ளைனா வரும் 3/4 pant வரும்ங்க சோ இந்த சைடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு wrap டிசைன் மாதிரி கொடுத்திருப்பாங்க இந்த சைடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு wrap டிசைன் மாதிரி கொடுத்திருக்காங்க சின்னதா வந்து ஒரு டிசைன் கொடுத்திருக்காங்க அவ்வளவுதான் இது வந்து உங்களுக்கு half pant தான் 3/4 pant பேண்ட்லயும் கீழ பாத்தீனா அந்த wrap டிசைன் வரும் பாத்தீனா எலாஸ்டிக் இருக்கு உங்களுக்கு எலாஸ்டிக் வந்து ரொம்ப லூசா இருக்கு அப்படிதானா knot பண்ணிக்கலாம் இங்க ஒரு முடிச்சு போட்டுக்கலாம் நீங்க சோ அவராம டைட்டா இருக்கும் சோ இது வந்து நைட் wear-க்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்ங்க டெய்லி wear-க்குமே ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க வீட்ல வேலை பாக்கும்போது பாத்தீனா இந்த மாதிரி 3/4 போடினா ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் இந்த டி-ஷர்ட் கூட பாருங்க நான் முன்னாடி காமிச்சல்ல அந்த பைஜாமா செட் அது வந்து மேட்ச் பண்ணிருக்கேன் சோ இந்த மாதிரி mix and match கூட நம்ம பண்ணிக்கலாம் 3/4 வந்து நீங்க போட மாட்டீங்க அப்படினா சோ இந்த மாதிரி நீங்க வந்து டெய்லி வேரா போடலாம் இது கூட நல்லா தான் இருக்கும் அவ்ளோதாங்க சோ இந்த டெய்லி wear dresses வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது நம்ம போடக்கூடிய Dress பாத்தீங்கன்னா காலையில இருந்து நம்ம நைட் வரைக்கும் ஒரு Dress போடுறோம் அப்படினா ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கான்னு பாத்துக்கோங்க நம்ம வந்து வெளியில போற Dress தான் ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கணும் நமக்கு ஏத்த மாதிரி இருக்கணும் கிடையாது நம்ம வந்து வீட்ல ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண போறோம் சோ அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம இன்னர் wear நல்லா போட்டாதான் அந்த டே வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும் நீங்க ரொம்ப டைட்டா போட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த டே ஃபுல்லா உங்களுக்கு வந்து இறுக்கமா இருக்க மாதிரி இருக்கும் So, முடிஞ்ச அளவுக்கு உங்க சைஸ்க்கு ஏத்த மாதிரி போடுங்க வீட்லயுமே ரொம்ப அழகா பிரசன்டபிளா இருங்க சோ அது வந்து நமக்குமே அழகா இருக்கும் and பார்க்கறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நமக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வந்து வளர்த்த மாதிரி இருக்கும் சோ ஹோம் மேக்கரா பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே ரொம்ப ரொம்ப ஸ்டைலிஷா அழகா தெரியணும் அப்படினா சோ இந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க அதுக்கு வந்து டெய்லி wear Dress அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்ம போடக்கூடிய டெய்லி Dress பாத்தீங்கன்னா நைட்டியை விட்டுட்டு இந்த மாதிரி Dresses வந்து பிரெஃபர் பண்ணுங்க அதுக்காக நான் வந்து இந்த பைஜாமா இந்த நைட் Dress தான் போடணும்னு சொல்ல வரல நீங்க saree கட்ட குர்த்தி போடுங்க பைஜாமா போடுங்க பிளாசோஸ் போடுங்க ஸ்கர்ட்ஸ் போடுங்க என்ன வேணா போடுங்க பட் பாக்க பாத்தீங்கன்னா அது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி Dresses வந்து ட்ரை பண்ணி பாருங்க and இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுனா ஒரு big thumbs up கொடுங்க உங்க feedback-அ comment section-ல சொல்லுங்க மீண்டும் ஒரு interesting-ஆன வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் bye bye